ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. இன்றைக்கி வந்து நம்ம வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொக்கிஷமான ஒரு இடத்துல இருக்கோம்னு சொல்லலாம். மாமல்லபுரத்தில் இருக்கோங்க. மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிற்பத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றது எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், மாமல்லபுரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், திருக்கடல் மல்லை. இந்த கோவில் தலசயன பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் இப்போ வந்து திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இந்த கோவிலுக்கு வந்து நம்ம இந்த கோவிலை ஒரு தனி வீடியோவாக போடுவோம். மற்ற என்னென்ன விஷயங்கள் இருக்குது மாமல்லபுரத்தில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமல்லபுரத்தோட சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் இந்த தலசயன பெருமாள் கோவில். பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் தொண்டை மண்டலத்தில் ஒரு முக்கியமான திவ்ய தேசம். இங்கே பெருமாள் தரையில் சயனம் பண்ணியிருக்காரு, ஆதிசேஷன் இல்லாமல். ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே இப்போ திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னொரு நாள், அதாவது கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து வீடியோ எடுத்து இந்த கோவிலை பற்றி தனி வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற திருவடையந்தை, அதாவது வாராகமூர்த்தி பெருமாள் வந்து பெருமாள் கோவிலும் இங்கே ஒன்று இருக்குது. அதையும் வந்து இன்னொரு வீடியோவாக நம்ம போடுவோம். இதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மாமல்லபுரத்தோட வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள் எல்லாத்தையும். இந்த மாமல்லபுரம் எவ்வளோ பழமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் இந்த மாமல்லபுரத்தை துறைமுகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு சான்றாக தமிழர்களோட சங்ககால நூலான பெரும்பாநாற்று படையில் இந்த இடத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்களின் முதன்மை ஆழ்வாரான பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் இருக்கிற இவ்வளவு நல்ல பணிகளுக்கும் காரணம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இரண்டாம் நரசிம்மவர்மன்னு சொல்கிறாங்க. முதலாம் நரசிம்மவர்மனை நம்ம மாமல்லன்னு சொல்லுவோம். இரண்டாம் நரசிம்மவர்மனை வந்து நம்ம ராஜசிம்மன்னு சொல்லுவோம். இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் கடற்கரை கோவில், இங்கே இருக்க கடற்கரை கோவிலும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலையும் கட்டியவர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நம்ம பார்வையிட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தணும். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு நபர்களுக்கு 200 ரூபாயும் உள்நாட்டு நபர்களுக்கு 35 ரூபாயும் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் வச்சு தான் வந்து இதை வந்து பேடிஎம்மில் நம்ம செலுத்தி புக் பண்ணிக்கணுங்க. நம்மளால் முடியலன்னா அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக வசூலிப்பாங்க. இதை செலுத்தி முடித்து இந்த டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்குற முதலிடம் வந்து கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டைன்ற இந்த மிகப்பெரிய பாறை. கிட்டத்தட்ட பல லட்சம் ஆண்டுகளாக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 250 டன் எடை உள்ள பாறை இது அப்படின்றாங்க. இது ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் நூற்றாண்டு முதல் பகுதியில் யானைகளை வச்சு இந்த பாறையை வந்து நகத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியலங்க. அதனால் இதை அப்படியே விட்டுட்டாங்க. இது நிற்கிறதே வந்து ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். இங்கே பக்கத்தில் பசங்கள்லாம் வந்து இதில் சறுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகான இடம் இது. கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டைக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பார்க்க போகிற முதல் கோவில் இருக்குங்க. கணேச ரத்தம்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஒரு விநாயகர் இருக்கார். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாமல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான கோவில்கள் இருக்குங்க. ஒரு கல்லை, அதாவது ஒற்றை கல்லில் மேலேருந்து கீழே வரைக்கும் செதுக்கப்பட்ட கோவில்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குடையப்பட்ட குடவரை கோவில்கள், கல்லை கொண்டு அடுக்கி கட்டப்பட்ட கோவில்கள். இந்த 3 கோவில்களும் இருக்குது. அதில் இது முதல் வகையான மோனோலித்துங்க, ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட கோவில். இந்த கோவில் வந்து பரமேஸ்வரவர்மனால் கோவில் வந்து எடுப்பு வைக்கப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்காக வந்து இந்த கோவில் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ விநாயகர் இருக்கார். இந்த கோவிலுக்கு வந்து அத்தியந்த காம பல்லவேஸ்வரம்னு பெயரும் சூட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. சிம்ம தூண்கள் இருக்குது, துவார பாலகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மேலே வந்து கலசங்கள்லாம் வந்து சிதிலமடைஞ்சிருக்கு. கணேச ரத்தத்தை நம்ம தாண்டி வந்தோம்னா அடுத்து நம்ம கண்ணுக்கு தென்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாராகர் குடவரை கோவில். இங்கே தான் அங்கே அற்ப
அற்புதமான பேசும் நம்மகிட்ட இதுதாங்க இதில் நடக்குதுன்னு பேசுகிற சிற்பங்கள் இருக்கும். இங்கே பல்லவர்களோட கலை அம்சம் நம்மளுக்கு புரிய வரும். இந்த வாராகர் கேவ் டெம்பிள், இந்த டெம்பிள் உள்ள நாலு வகையான சிற்பங்கள் இருக்குங்க. முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது கஜலட்சுமி. கஜலட்சுமி நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கஜோனா மேலே வந்து நம்ம கேலண்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், ரெண்டு யானைகள் வந்து தங்க மழையை வந்து லக்ஷ்மி தாமரை மேலே இருக்கிற லக்ஷ்மிக்கு வந்து பொழியும். ஆனால் வந்து இங்கே இருக்கிற இந்த கஜலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கஜலட்சுமின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தாமரை மேலே அமர்ந்து இருக்காங்க, பக்கத்தில் வந்து அவங்களோட பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சேவகம் செய்கிறதுக்காக அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலசம் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்களா, ரெண்டு பேர்கிட்டையும் கலசம் இருக்குது. அந்த கலசத்தை ஒரு யானை வந்து ஒரு பெண்கிட்டேருந்து வாங்குதுங்க, வாங்கி அபிஷேகம் பண்ணுது. அடுத்த யானை அடுத்த கலசத்தை எடுக்குது. இந்த யானை முடித்ததுக்கப்புறம் அந்த யானை, அந்த யானை முடித்ததுக்கப்புறம் இந்த யானை, இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கோங்க. இதை இவ்வளவு தத்ரூபமாக நம்மளுக்கு வந்து வடித்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த கஜலட்சுமியோட சிற்ப வேலைப்பாடு. அடுத்து கஜலட்சுமிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிற வாராகருங்க. இந்த வாராகர் இருக்கிறதுனால தான் இந்த குகை கோவிலுக்கு வாராகர் குகை கோவில்னு பேர் வச்சுருக்காங்க. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வாராகர் இதுனா, இதை வந்து நம்ம வந்து வர்ணிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகுன்னு சொல்லணும். பூதேவியை இரண்யாட்சன் கிட்டேருந்து காப்பாற்றி மேலே கொண்டு வராருங்க. பூதேவி பாருங்கள், வாராகரை பார்க்குறாங்க, வாராகர் பூதேவியை பார்க்குறாங்க, அவ்வளவு அழகு. கையில் வந்து பார்த்திங்கன்னா பிரயோக சக்கரம், பல்லவர் காலத்து அழகுன்னு சொல்லலாம் பிரயோக சக்கரம். அதாவது ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் வச்சு அந்த பிரயோக சக்கரத்தை அவ்வளவு அசால்ட்டாக பிடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்காங்க, பிரம்மதேவர் இருக்கார், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் இருக்காருங்க. இந்த ஒரு பேனலில் இருக்கிற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாராகரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்காங்க, முழுமையாக அந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் ஒரு முக்காவாசி திரும்பின மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிற்பத்தை செதுக்கிறது எவ்வளவு கஷ்டங்க, அவ்வளவு அழகாக அந்த காலத்தில் பல்லவ சிற்பிகள் செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்தான் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த சிறப்பான விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு பேனல் இந்த ஒரு குகை கோவிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, துர்கை இருக்காங்க, கையில் சங்கு சக்கரம், அதுக்கப்புறமா நாலு கணங்கள் இருக்காங்க, மேலே ஒரு சிங்கம், இந்த பக்கம் வந்து ஒரு மான் இருக்குது, மேலே வந்து ஒரு குடை இருக்கா அவங்களுக்கு. கீழே குறிப்பிடத்தக்க விஷயங்கள் கீழே தாங்க இருக்குது. இதே மாதிரி வந்து அந்த துர்கையை ஃபேஸ் பண்ணி இருக்கிற நபர் அவர் என்ன பண்ணுறாரு, முடியை கையில் பிடிச்சிருக்காரு, கையில் கத்தி வச்சிருக்காரு, தன்னோட தலையை துண்டிக்க பார்க்குறாரு துர்கை அம்மனுக்கு காணிக்கையாக. இன்னொருத்தர் இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, தன்னோட கையை காணிக்கையாக கொடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க. இதுதான் இங்கே இருக்க இந்த துர்கை அம்மனோட ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்குற ஒரு அற்புதம் வந்து கேட்டிங்கன்னா திருவிக்ரம பெருமாள், உலகளந்த பெருமாள், உலக அளக்கிறார் பாருங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவ்வளோ கரங்களோட சூரியன் சந்திரன் அவரோட ரைட் சைடில் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து ஒரு குரங்கு மாதிரி ஒரு ரூபத்தில் ஒரு உருவம் இருக்குது அவருக்கு மேலே. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாம்பவான்ங்க, ராமாயணத்தில் வந்த ஜாம்பவான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பக்கத்தில் தாமரை மேலே வீட்டில் இருக்கிறது பிரம்மதேவர். இதுதான் சிறப்பான விஷயம் இந்த ஒரு வேலைப்பாடில். என்னன்னு கேட்டிங்கன்னா இவரோட திருவிக்ரம பெருமாளோட கால் வந்து அளந்து பிரம்மலோகத்துக்கு போதுங்க. அங்கே வந்து பிரம்மதேவர் வந்து இந்த பாதத்துக்கு பூஜை பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பத்தில் இருக்கிற அழகான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கரங்கள் இருக்குது. இவ்வளோ கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து பாருங்கள், அந்த கரங்களுக்கு அடியில் போகுது, ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு வால் இருக்குது பாருங்கள், அந்த வால் வந்து கரங்களோட அடியில் போகுது. ஆயுதங்கள்லாம் அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழே படிக்கிறது வந்து ரொம்பவே சிரமமான விஷயம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான விஷயம் இது, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை, இதை பார்த்துட்டு நாங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற திருமூர்த்தி குகைக்கு போனோம். இந்த திருமூர்த்தி குகை கோவிலில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மும்மூர்த்திகளுக்கான ஒரு கோவில் தான் இது.
நடுவில் வந்து சிவபெருமான், அதுக்கப்புறமா விஷ்ணு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மான் நினைப்பீங்க, ஆனால் அவர் பிரம்மா கிடையாது, முருகப்பெருமான் சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குகை கோவிலில் இருக்கிற குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற துவார பாலகர்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற துர்கை, இந்த துர்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே மகிஷனுக்கு மேலே வந்து இவங்க நிற்பாங்க, மகிஷனோட தலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரயோக சக்கரத்தோட, அதாவது சங்ககாலம் மீன்ஸ் இந்த பல்லவர்கள் காலத்தில் இந்த பிரயோக சக்கரத்தை வந்து பயன்படுத்துறது வந்து சிறப்பான விஷயம். நீங்கள் இப்போது ஸ்ரீரங்கத்தோட பெருமாள் உற்சவருக்கு கிட்ட பார்த்தீங்கனாலும் இந்த பிரயோக சக்கரம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம், இந்த மும்மூர்த்தி, இந்த திருமூர்த்தி குகை கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு தொட்டிங்க, தண்ணி தொட்டின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு பேர் என்ன சூட்டியிருக்காங்கன்னா, கோபியர்கள் வெண்ணெய் கடந்த தாழின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த மகாபலிபுரத்தில், மாமல்லபுரம், இந்த மகாமல்லபுரத்தில் நிறைய விஷயங்களுக்கு வந்து மகாபாரதம் அந்த சம்மந்தப்பட்ட பெயர்கள் தான் சூட்டியிருக்காங்க. கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை, இது வந்து கோபியர்கள் வெண்ணெய் கடந்த தாழி, அது மட்டும் இல்லாமல் ஐந்து ரதங்கள், ஐந்து பாண்டவர்களுக்கான ரதங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரீசன் வந்து மகாபாரதத்தை வச்சு எடுத்து பேர் சூட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையான பெயர்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரல. திருமூர்த்தி குடவரை கோவில், குகை கோவில், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அழகான தொகுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யானை காட்சிங்க, இந்த யானை மயில், அதுக்கப்புறம் ஒரு குரங்கு இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யானை வந்து தண்ணி குடிக்குதுங்க, அது கீழே வந்து ஒரு குட்டி யானை, அதோட தலை கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி யானை தும்பிக்கையை பயன்படுத்தாமல் அப்படியே வாயால் குடிக்க ட்ரை பண்ணுது. அதுக்கு மேலே இன்னொரு யானை, மயில் ஒன்று இருக்குது, ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. இங்கே மகாபலிபுரத்தில், இந்த மாமல்லபுரத்தில் யானைகள் வந்து ரொம்ப சிறப்புங்க. யானைகளை அவ்வளவு தத்ரூபமாக செதுக்கியிருப்பாங்க அந்த காலத்து சிற்பிகள். அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துலேருந்து கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை தாண்டி கொஞ்சம் மேலே ஏறி போனவங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்மராஜாவோட சிம்மாசனம்னு ஒன்று இருக்குது, சிங்கத்தோடு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குளிய தொட்டி, இந்த தொட்டிக்கு வந்து திரௌபதி குளியல் தொட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக, ஒரு என்ன சொல்கிறது, வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கே குளிச்சா எப்படி இருக்கும்னு தெரியுமா, அப்படி இருந்ததுன்னு சொல்லலாம், ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போனோம். கீழே இறங்கி போய் எங்களுக்கு கண்ணில் பட்ட விஷயம், ஒரு முற்று பெறாத மொட்டை கோபுரம். அந்த கோபுரத்துக்கிட்ட போய் பார்த்தோம். அந்த கோபுரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராய கோபுரங்க, விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோபுரம், முழுமை அடையில. இந்த கோபுரத்தில் இருக்கிற தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடிப்பாவை இருக்காங்க. அந்த கொடிகளை சுற்றி தசாவதாரம் இருந்துச்சு, அதுக்கப்புறமா லக்ஷ்மி அந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப அழகான ஏரியா, அழகான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே மாமல்லபுரம் நல்லா அப்படியே தெரியுங்க, நல்லா இருக்குங்க இந்த வியூ. இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம், இந்த மாமல்லபுரத்தோட ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அர்ஜுனன் தவக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அர்ஜுனன் வந்து சிவபெருமான் கிட்டேருந்து பாசுபதாஸ்திரம் வாங்குகிற நிகழ்வை வந்து தேவர்கள், கந்தரவர்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாரும் வந்து பார்க்குறாங்கன்ற ஒரு கணக்கு தான் வந்து இந்த ஒரு சிற்பம் அப்படின்றாங்க. இன்னொரு வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பகீரதன் வந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடுவில் இந்த பாம்புகள் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கங்கை. இந்த பக்கத்தில் தேவர்கள், சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து, கந்தரவர்கள் வந்து எல்லாரும் பார்க்க வராங்க. விலங்குகள் வருது. இந்த யானைகள் பாருங்க, இந்த யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் யானை எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசாக அந்த யானையாக அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இன்னும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே அந்த தவம் பண்ணுறாரா, அதுக்கு கீழே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே பக்தர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உடும்புகள் இருக்குது, நிறைய விலங்குகள் இருக்குது. இங்கே வந்து ஒரு பூனை வந்து தவம் பண்ணுறது வந்து உலக புகழ் பெற்றதுங்க. இந்த யானைக்கு பக்கத்தில் பாருங்கள், ஒரு பூனை இங்கே பகீரதனோ அர்ஜுனனோ தவம் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனையும் வந்து தவம் பண்ணுது, பொய்யாக தவம் பண்ணுது. உண்மையாக தவம் பண்ணுறவர் பாருங்கள் எவ்வளோ மெலிஞ்சி போய் வயிறு உள்ளே போயிருக்காரு. ஆனால் அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா வயிறு நல்லா பெருத்து நல்லா உண்டு சும்மா பேச்சுக்கு தவம் பண்ணுது. ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடு.
இந்த சிற்பம் எப்படி இருந்ததோ, அந்த கல் ஒரு பக்கம் குறைஞ்சும் ஒரு பக்கம் மேடியேறியும் இருக்குது, அந்த பெரிய கல், அந்த கல்லை அப்படியே வச்சு செதுக்கியிருக்காங்க. இது முழுமையாக முற்று பெறாத ஒரு சிற்ப வேலைப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாலில் மூணு பங்கு தான் செதுக்கியிருக்காங்க, இன்னும் செதுக்கலான்னு பார்த்துருக்காங்க, இதை வந்து விட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுனன் தவக்கோலம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குங்க. இதுவும் வந்து முற்று பெறாத மண்டபம், எந்த ஒரு இடத்துலையும் இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு தனி சிறப்போடு இங்கே ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கருவறை. கருவறையை பிரகாரமாக சுற்றி வரணும், அதுவும் ஒரு குடவரை கோவிலில் ஒரு குடைஞ்சி ஒரு பிரகாரத்தை உருவாக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதையும் வந்து கைவிட்டுட்டாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்படி இதெல்லாம் வந்து வடிச்சிருப்பாங்க, என்ன மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் ஸ்கொயராக சதுரம் சதுரமாக வந்து முதல்ல வெட்டி 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 அதில் வந்து இவங்க வந்து குடைஞ்சிருக்காங்க, வேலைகள் பண்ணியிருக்காங்க. இதை பாதிலேயே கைவிட்டதுனால இது வந்து நம்மளுக்கு தெரிய வருதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அற்புதமான சிற்ப வேலைப்பாடுங்க. அப்படியே தத்ரூபமாக பேசுகிற விஷயம்னு சொல்லலாம். எல்லா சிற்பங்களும் நம்மகிட்ட பேசுது, தொப்பார் நாங்கள் இதை தான் சொல்ல வரோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம். கிருஷ்ணன் மண்டபத்தில் இருக்கிற கோவர்தனகிரியை கிருஷ்ணன் தாங்கி இருக்காரு. அப்போ வந்து அது கீழே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சகஜமாக அவங்களோட வேலையை மேற்கொள்கிறாங்க. பால் கறக்குறாங்க, என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செய்கிறாங்க. இங்கே அழகாக வந்து பல்ராமன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு பிரஜை மேலே வந்து கை போட்டுருக்காரு. அந்த கை போட்ட அந்த பிரஜை வந்து, ஆஹா இவ்வளோ பெரிய ஆள் கை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ குறுகி அவ்வளோ தாழ்மையோடு இருக்கார். எப்போ நீ விடுவ நான் போய் என் வேலையை செய்வேன், அந்த மாதிரியான ஒரு காட்சி. ரொம்ப அற்புதமான, எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம் இந்த மாமல்லபுரத்தில் இந்த ஒரு சிற்ப வேலைப்பாடுன்னு சொல்லணும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதுக்கப்புறமா நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வெளியே வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு முற்று பெறாத இந்த அர்ஜுனன் தபஸ் மாதிரியே ஒரு காட்சி ஒரு பாறையில் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்தது, அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மகிஷாசுரமர்த்தினி குகை கோவிலுக்கு போனோங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இடம். இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து இந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். மூணு இடத்துல நீங்கள் நாலு இடத்துல நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வாங்கிடலாம். எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷோர் டெம்பிள், அதுக்கப்புறமா இந்த ஃபைவ் ரதாஸ், அதுக்கப்புறமா இந்த மகிஷாசுரமர்த்தினி கேவ் டெம்பிள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை, அதுக்கு அந்த இடத்துக்கு போகிறப்பையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து இந்த மகிஷாசுரமர்த்தினி கேவ் டெம்பிளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி அது வந்து சிவன் கோயிலாக இருந்திருக்கு. இந்த சிவன் கோவில் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட டிட்டோ காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில்னே தான் சொல்லணும். அங்கே இருக்கா மாதிரியே தாண்டவ கோலம், தட்சிணாமூர்த்தி, பிச்சாடனர் எல்லாருமே வந்து இந்த கோவிலில் இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா மகிஷாசுரமர்த்தினி கேவ் டெம்பிள். இந்த மகிஷாசுரமர்த்தினி கேவ் டெம்பிள், இந்த மகிஷாசுரமர்த்தினி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு சொல்லணுங்க. அவ்வளோ தத்ரூபம், அவ்வளோ அழகு, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இந்த குகை இந்த பேனலில் இருக்குதுன்னு சொல்லணும். என்னென்ன இருக்குது, கிளம்பி வந்துட்டாங்க, போருக்கு வந்துட்டாங்க, அவ்வளோ தைரியம், அவ்வளோ தேஜஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேயே பாருங்கள், அப்படி கழுத்தை மேலே தூக்கி தலை நிமிந்து வில்ல விட தயாராக இருக்காங்க. அதை பார்த்து இந்த மகிஷாசுரன் ஓட போகிறான், ஆஹா வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த இப்படி ஓட போகிறான். அந்த ஒரு காட்சி அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. அவனுக்கும் பாருங்கள், அவனுக்கு வந்து குடை பிடிக்க ஒரு ஆள் இருக்காங்க. இங்கே கணங்கள் வந்து மகிஷாசுரமர்த்தினிக்கு குடை பிடிக்குது, சாமரம் வீசுது, அதுக்கப்புறமா கையில் கத்தி கேடயம் கொண்டு இருக்குது கணங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே மகிஷாசுரமர்த்தினிக்கு கீழே ஒருத்தங்க பாருங்கள், ஒரு பெண்மணி, ஒரு வீராங்கனை, வயிற்றில் பாருங்கள் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த சிக்ஸ் பேக்ஸோடு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடு. ஆனால் மகிஷாசுரமர்த்தினி பாருங்கள் எப்படி இருக்காங்க, ஒரு அந்த கட்ட அழகோட அழகாக இருக்காங்க, ஒரு பெண்மணிக்கு உண்டான ஒரு அழகோடு இருக்காங்க. இவங்க ஒரு வீராங்கனையாக அப்படி பல பொருந்திய ஒரு பெண்மணியாக இருக்காங்க. அவங்க ஒரு கத்தியை கொண்டு
அப்படியே மேலே ஒரு வீரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதிர்த்த மாதிரி இங்கே மகிஷாசுரன் கிளம்பி என் நேரத்துலேயும் மரணம் ஏற்படலாம், ஓடுறா திரும்பின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு வீரனும் ஓடுறான், இவரும் ஓட முற்படுறாரு. இவ்வளோ அழகான ஒரு சிற்பத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியுங்க. அவன் மகிஷாசுர மர்த்தினியோட முகத்தை பாருங்கள், அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு அழகு. இந்த மகிஷாசுரனுக்கு பயம் பாருங்கள், அற்புதமான சிற்ப வேலைப்பாடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ரசித்து பார்க்க வேண்டிய இடம். மகிஷாசுர மர்த்தினிக்கு ஆப்போசிட்டில் அனந்த சைனத்தில் பெருமாள் அற்புதமாக பள்ளி கொண்டு இருக்காரு ஆதிசேஷன் மேலே. இந்த பேனலில் இந்த வேலைப்பாடில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கீழே பார்க்கலாம். கீழே வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க வணங்கி இருக்காங்க. யாருன்னா அவங்க வந்து பூமாதேவி. அவங்க பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயுத புருஷர்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து வால், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சக்கரம். மேலே இருக்க ரெண்டு பேர் வந்து சங்கு, அதுக்கப்புறமா கதை. இங்கே லாஸ்டில் காலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அசுரர்கள். யாருன்னா மது கைத்தபன் அப்படின்ற ரெண்டு அசுரர்கள். ரெண்டு அசுரர்களையும் வந்து அந்த ஒரு ஃப்ளாட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக இருக்காரு. அந்த ஜுவாலையில் அவங்களோட ஜுவாலையில் எரிஞ்சிட்டாங்க இந்த ரெண்டு அசுரர்களும். மதுசூதனன் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு. மதுன்றது ஒரு அசுரன், அந்த அசுரனை அழிச்சதுனால அவருக்கு மதுசூதனன் பேர். நிறைய பேர் இந்த பேர் வச்சுட்டு மது மதுன்னு கூப்பிடுவாங்க. மதுன்றது வெறும் அசுரனோட பேர், மதுசூதனன் தான் பெருமாளோட பேர். அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐந்து ரதங்கள். இந்த பஞ்சபாண்டவர் ரத்தம்னு சொல்கிறாங்க, அந்த ரத்தத்துக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் இந்த கோவில்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எல்லாமே வந்து தனித்தனி கோவில்கள், மோனோலித், அதாவது ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவில்கள். திரௌபதி ரதம்னு சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா துர்கையோட கோவில். நம்ம எப்படி வாராகர் குடவரை கோவிலில் பார்த்தோமோ துர்கை, அதே மாதிரி இவங்களுக்கு பலி கொடுக்கறதுக்காக ஆட்கள் அந்த மாதிரி செதுக்கப்பட்ட ஒரு கோவில். அதுக்கப்புறமா அந்த கோவிலை சுற்றி வந்து துர்கையோட சிற்பங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கான ரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து ஒரு சிவன் கோவிலாக இருந்திருக்கு, பின்னாடி வந்து ஒரு பெரிய நந்தி இருக்குது. இந்த கோவிலோட சைடு, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து சிவன் வந்து நந்தி மேலே சாஞ்சிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கத்தில் கருடன் மேலே விஷ்ணு சாஞ்சிருக்காரு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யானை மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்திரன்னு சொல்கிறாங்க, இல்லை ஐயப்பனாக இருக்கலாம். இந்த பக்கம் ஹரி, இந்த பக்கம் ஹரன், ஹரிஹரனாக இவர் பின்னாடி இருக்கலாம்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து முருகப்பெருமானாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீமரதம், இங்கே இருக்க பெரிய ஒரு கோவில்னு சொல்லணும். இது ஒற்றைக்கல் கோவில், மேலேருந்து கீழே வரைக்கும் செதுக்கியிருக்காங்க. கீழே வந்து நிறைய முற்று பெறாமல் இருக்கிறதுனால மேலேருந்து கீழே வரைக்கும், மேலே ஆரம்பித்து கீழே முடிக்கல ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து வந்து பார்த்திங்கன்னா அனந்தசேன பெருமாளுக்காக எடுப்பு வைக்கப்பட்ட கோவிலாக இருக்கும், அதனால தான் அது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இங்கே இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரகாரம் சுத்தத்துக்கான விஷயம் வந்து இங்கே வச்சுருக்காங்க, ஆனால் இது வந்து முற்று பெறாமல் ஆயிடுச்சு. இன்னொன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்மரத்தம், தர்மருக்கான ரத்தம். இது வந்து அஷ்டாங்க விமானங்க. இந்த மாதிரி விமானம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலில் பார்க்கலாம், அதுக்கப்புறமா சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் உத்திரமேரூரில் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான விமானம், அதாவது ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கும் அந்த மாதிரி விமானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மனோட பட்டங்கள் வந்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே இருக்க இன்னொரு ரத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நகுல சகாதேவ ரதம்னு சொல்லப்படுது. இது வந்து யாரோட கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரலை. இந்திரனுக்காக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவருக்காக இருக்கலாம், சுப்பிரமணியருக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் யானை இருக்குது. இது வந்து ஒரு கஜபிரஸ்த விமானம். கஜபிரஸ்த விமானம்னா யானையோட பின்பகுதி போலவே வந்து பின்னாடி வந்து ஷேப் அப்படி இருக்கும். கஜபிரஸ்த விமானம் நிறைய சிவன் கோவில்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த விமானத்தில் செதுக்கப்பட்ட கோவில் தான் வந்து இந்த கோவில். பக்கத்திலே அதை நிரூபிக்கிற விதமாக ஒரு யானையும் பக்கத்திலே செதுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் ஐந்து ரதம், அற்புதமான விஷயம். நாங்கள் கடைசியாக போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோவிலுங்க. காலையிலேருந்து ஆரம்பித்து மதியம் 3 மணி ஆகிடுச்சு. இந்த கோவிலுக்கு நாங்கள் வரும்பொழுது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஃபுல்லாக டயர்டாயிட்டோம். எங்களுக்கு புத்துணர்ச்சி தர விதமாக இந்த கோவில் இருந்துச்சுன்னு சொல்லணும். ரொம்ப அழகான காட்சி. என்னென்னா கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவில். அப்படியே வந்து அந்த வேலியெலாம் கொஞ்சம் எடுத்து விட்டாங்கன்னா அப்படி நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த பேக்ரவுண்டில் அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரியான கோவில் தான் இந்த கடற்கரை கோவில். இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டிருக்கு. ராஜசிம்மன் இங்கே கைலாசநாதர் கோவில் கட்டினார் இல்லை அவர்,
இந்த கோவில் வந்து நான் சொன்ன மாதிரி மூணாவது வகை, அதாவது கற்களை கொண்டு வந்து அதை அடுக்கி கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில். ஓகேவா, ரொம்ப அற்புதமான கோவில். நாங்கள் போக சொல்ல வந்து இங்கே உள்ள விடலை, உள்ளே வந்து ஒரு சயனக்கோலத்தில் பெருமாள் இருக்காராம், ரொம்ப அழகாக இருப்பாருன்னு சொன்னாங்க. என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல. இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆன விஷயங்களும் இருக்குது. இப்போ டேமேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை முற்காலத்துலேருந்தே டேமேஜாக இருக்கான்னு தெரியல. ரொம்ப அழகான இடம் இந்த இடம். இந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க. பெரிய பார்க் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி நல்லா அங்கங்கே செக்யூரிட்டிஸ் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதோடு வந்து எங்களோட மாமல்லபுரம் பயணம் முடிஞ்சுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, மகாபலிபுரம் ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சு ஒரு பெரிய கைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் முக்கியமான இடம் மகாபலிபுரத்தில், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது பின்னாடி இருக்கிற வரலாறு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சிறப்பம்சங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ், ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. Bye friends, bye.